ஹலோ சர்வைவர்ஸ், வெல்கம் பேக் டு பீடிஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன்லி ஏடபிள்யூ மேட்ச் தான். ஸோ அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக போயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒன்லி ஜியோ நைட்டு. ஸோ அது எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டுமே ஏடபிள்யூ வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே ஏடபிள்யூ வச்சு விளாட தெரியாது, அதாவது மாற்றி மாற்றி விளாட தெரியாது. ஸோ அந்த ட்ரை பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணால் நல்லது தானே. ஸோ அதுதான் இங்கே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் படி வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா மேலே பந்தல் போட்டு வச்சுருக்கேன் கேட்காதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருந்துச்சு. ஸோ அதை மறைக்கிறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கான். இப்போ பாருங்கள், நான் க்ளோவல் உடச்சிட்டுருப்பேன், திடீர்னு எங்கேருந்து புள்ளட் வரணும் தெரியாது. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வேறு வெஸ்ட்டே இல்லாமல் இருந்தான். ஸோ ஏடபிள்யூஎம்ல அந்த அட்டாச்மெண்ட் வேறு இருக்கனால அவனுக்கு ஒரே அடியிலே 300 லைஃப் காலி. ஸோ வேறு லெவல் ஏடபிள்யூஎம் அட்டாச்மெண்ட்டோடு இருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஜஸ்ட்டு ஆக்சுவலாக வெளியே தான் அடிக்கணும்னு நினச்சேன், பார்த்தா இங்கே முன்னாடி அடிச்சிருச்சு. அந்த கெட்லீஸ் ஒரு அடி வாங்கிட்டான். இப்போ நான் ரெண்டு அடி வாங்குவோம் பாருங்கள். ஒரு அடி தானா? ஓ, ஹெட்டே வச்சிட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஹெட்டாக வச்சானா? கில்லு தான் வருது. அப்போ ஒரே ஒரு அடி தான் அடித்தானே. ஸோ இவர் பாருங்கள், பாவம் க்ளோவல் போட்டு அடிச்சிட்டான். நான் என்ன சொன்னால் அப்படி ஸ்கோப் போட்டு வச்சிரு, எப்படி இருந்தாலும் க்ளோவில் தள்ளி தள்ளி போட்டு அவன் வெளியே வரும்போது ஹெட் ஷாட் வச்சிரு அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அவன் எலிமினேட் ஆகிட்டான். பவர் ஒரு கில்லு கிடைக்கல பாவம். ஸோ அவரும் அழுதார். அழுதாருன்னா சும்மா அப்படி கற்றுனாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெட்டு வச்சு விட்டாங்க மேலே வந்துட்டு. ஸோ அவங்க சுற்றிட்டு வந்து எல் பில்டிங் மேலே ஏறி ஹெட்டு வச்சு விட்டாங்க. ஸோ நாங்கள் அது வரைக்கும் விட்டு வச்சிட்டோம். என்னடா இங்கேயும் பந்தல் போட்டுருங்க கேட்குதுங்க. ஸோ மறுபடியும் இங்கே ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அடி வச்சாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அடி வச்சிடறேன். ஆனால் ஃபுல்லாக அவங்க லைஃப் குறைக்க மாட்டேங்கிறேன், லாக் டவுன் பண்ண மாட்டேங்கிறேன். ஸோ அதான் நடுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஈஸியாக போட்டுருக்கலாம். ஸோ க்ளோவல் நான் கரெக்டாக போட மாட்டேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃபாஸ்ட் பிளேயர்லாம் கிடையாது, ஸ்லோவாக விளாடுவேன். பார்த்தீங்கன்னா இப்போயே தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்துக்கிட்டாங்க பாருங்கள், ஒரு அடி அடிச்சிட்டேன். இன்னொரு அடி அடிக்கிறதுக்குள்ளே க்ளோவல் போட்டுருவான். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்கும் இந்த அடி. ஸோ வேறு லெவலு, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிலாம் நான் இது பண்ணுவோன்ட்டு ஸ்னைப்பிங் பண்ணுவோன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஷாட் அடிக்கலான்னு பார்த்தேன். ஸோ பார்த்தா மிஸ் ஆச்சு. ஸோ கீழே காலை பார்த்து செமையாக அடித்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அசோ அடித்தோடனே எனக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன் பாருங்கள், கடைசி ஜோன் வரைக்கும் வரும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜீவன் ரெட்டி எடுத்துப்பான். நானும் ஏன்டியும் ஜீவன் ரெட்டி இருக்கு, எடுத்துக்கலாம். சரி ஓகே, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜீவன் ரெட்டாக யூஎஸ்பி எதை வச்சு அடிக்கலாம். இப்படின்னா நம்ம ஏடி ஒன்று யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடிப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சாச்சு, அவன் ஒரு அடி தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிறனால நம்ம அப்படியே அழுத்தி பிடிச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், என் கூட ஒன்னு விளாட்றதுக்கான கேள்வியை போன வீடியோ நான் கேட்டேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தெரியாதவங்கலாம் போய் பார்த்து என்னென்ன பண்ணணும்னு பார்த்து என் கூட விளாட்றதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்துக்குவேன். நீ என்ன ப்ரோ பிளேயரடா, அவங்க கூட இதுக்கெல்லாம் நாங்கள் விளாடணும் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்பீங்க. ஸோ இதென்ன சும்மா ஃப்ரீ கஸ்டம் தானே? ஸோ யாரும் வந்து ஆன்சர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அது சும்மா தான் ப்ரோ பிளேயர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஓகேங்களா? கம்மிங் பேக் டு கேம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே இருந்துட்டு அவன் மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். ஏன் க்ளோவில் சுற்றி போட்டால் தான் அவன் மெடிக்கிட்டு போட மாட்டாமா? ஸோ அதான் முடிஞ்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற வர்ற வேகத்துலேயே எங்கள் டீம்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வச்சு விட்ருவான் ஒருத்தன். ஸோ யாருன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவல் இருக்கனால எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா க்ளோவல் போகணும்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அடி வாங்கிட்டான். இப்போ எங்கள் போய் சுற்றி போட்டுப்பான் பாருங்கள். இந்த இதுலேயும் நான் நாக்டவுன் ஆயிடுவேன். ஸோ வெறுப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி க்ளோவல் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி WWEW யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனிமி அப்படி அடித்தா அது ஒரு இதாக இருக்காது, ஒரு நியாயமான இதாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் யாராவது WEW அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எமோட் போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ இந்த பையன் தெரிலன்னு சொல்லிட்டு எமோட் போனேன். ஸோ இன்னொரு மேட்சும் போடுவோம். ஸோ அதுலேயும் அமௌண்ட் போட்டான். ஸோ அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி வாங்கிடுவோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான், அதாவது இந்த சைடு க்ளோவல் போட்டால் தான் அந்த சைடு வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வேணுட்டு இந்த சைடு இது பண்ணி விடுவான். இப்போ பாருங்கள் ஒரு அடி வாங்கிப்பான். ஸோ கச்சா மூச்சான் அடிக்கிறதா எங்கெங்கேயோ. ஒரு அடி போட்டால் ஹாப்பி, அந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா ஒரு அடி வாங்கிடுவான் கரெக்டாக. இது பண்ணிட்டேன் அப்படியே ஸ்கோப்பை ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ராக் பண்ணிக்கலாம் லைட்டாக ரைட் சைடு. ஸோ அதுவும் பண்ணல. ஸோ இங்கே மட்டும் 30 செகண்ட் நான் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டு பயந்துட்டு ஓடுவார், அதாவது அவர் டேமேஜ் வாங்கிட்டார். ஸோ இவன் துரத்திட்டே இருக்கான். ஸோ நான் இங்கேருந்து போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவன் போடாமல் விடக்கூடாதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை அவர் நாக் பண்ணிடுவான். ஸோ ஆட்டம் க்ளோஸு. ஸோ நம்ம சரியான போய் அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா.